அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வழக்கம் போல பேருந்துகள் தொடர்ந்து இயக்கப்படும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பான முறையில் அவர்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதனை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாண்டஸ் புயல் கரையை கடப்பதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பாகவும் பின்பாகவும் கிழக்கு கடற்கரை சாலை, மாமல்லபுரம் ஆகிய இடங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் மட்டும் பேருந்துகள் இயக்கப்படாது என்றும் அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. மாண்டஸ் புயல் கரையை கடப்பதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பாகவும் பின்பாகவும் கிழக்கு கடற்கரை சாலை, மாமல்லபுரம் ஆகிய இடங்களை சுற்றி பேருந்துகள் இயக்கப்பட மாட்டாது என்று அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. மேலும் அந்தந்த மாவட்ட எல்லைகளுக்கு உட்பட்ட போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர்கள், உயர் அலுவலர்கள், அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுடன் தொடர்பிலிருந்தும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்கின்ற வகையில் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கண்காணித்திட அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். இதனை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாண்டஸ் புயலானது கரையை கடக்கும் தருணத்தில் பொதுமக்கள் பேருந்து பயணத்தை முற்றிலுமாக தவிர்க்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது.